Hey all, welcome back to our channel. If you haven't subscribed to our channel yet, do subscribe, do like, comment and share. So innikku namme enna recipe paaka porom appadina or chocolate sandwich, healthy ana or chocolate sandwich if you have a sweet tooth. So idhukku theviyana ingredients enna appadina 4 breads eduthirken, idhu oats and flaxseed bread, apparam amul fruit ana dark chocolate eduthirken, and boiled milk vandu eduthirken, and natural unsweetened cocoa powder Hershey's odathu eduthirken. So மில்க் வந்து ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் ஆர் ஒரு ஹாஃப் கப். தென் இந்த பாயில்டு மில்கில் வந்து 4-5 பீசஸ் ஆஃப் டார்க் சாக்லேட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் கொடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணும்போது அந்த மில்க் வந்து நல்லா பாயில்டாகி நல்ல சூடான பாலில் ஆட் பண்ணும்போது ஈஸியாக வந்து இந்த டார்க் சாக்லேட் வந்து மெல்ட் ஆகும். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணும்போது ஈஸியாக வந்து அது மெல்ட் ஆகும். ஸோ நீங்கள் வந்து ஃபுல் ஃபேட் மில்க் எடுக்காமல் ஆல்மண்ட் மில்க் எடுத்துக்கலாம், இல்லைனா வந்து லோ ஃபேட் மில்க் எடுத்துக்கலாம், ஆரல்ஸ் நீங்கள் வந்து சோய் மில்க் இது எது வேணாலுமே எடுத்துக்கலாம். அப்புறமா அன்ஸ்வீட்டன் கொக்கோ பவுடர் ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப ஒரு ஸ்வீட் டூத்தாக இருக்குது உங்களுக்கு வந்து டயட் டைமில் வந்து ஏதாச்சும் ஒன்று ஸ்வீட்டாக சாப்பிடணும் அப்படின்னு இருக்கும்போது இதை நீங்கள் வந்து தாராளமாக ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி வந்துச்சு அப்படின்னு. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த டார்க் சாக்லேட் வந்து நல்லா மெல்ட் ஆகிற வரைக்குமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஒரு பேனில் வந்து பட்டர் தடவிட்டு 2 ஓட்ஸ் அண்ட் ஃப்ளாக்ஸ் ப்ரெட் வந்து நான் அதில் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ நீங்கள் இதை வந்து நார்மல் ப்ரெட் வச்சும் ட்ரை பண்ணலாம். ஸோ இது நான் ஹெல்தியர் வெர்ஷனாக இதை நான் சொல்கிறேன். ஸோ ஓட்ஸ் அண்ட் ஃப்ளாக்ஸீட் ப்ரெட் ஆர் எனி அதர் ப்ரெட், ப்ரௌன் ப்ரெட் கூட நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டு சைடும் லைட்டாக ஃபஸ்ட்டு வந்து டோஸ்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப டோஸ்ட் பண்ண வேண்டாம், லைட்டாக டோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்க அந்த சாக்லேட் மிக்ஸ் ஸோ நல்லா நான் வந்து நல்லா பீட் பண்ணதுனால அது வந்து ரொம்ப அந்த டார்க் சாக்லேட் ஆகி இந்த மாதிரி ஒரு ப்ரௌனிஷ் கலரில் வரும் உங்களுக்கு. அதை அந்த ப்ரெட் மேலே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய பேர் மில்க் டோஸ்ட் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் இந்த சேம் திங் அதில் நீங்கள் வந்து சாக்லேட் கூட நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் வியர்டாக இருக்கும் ஒரு சைடு நம்ம டோஸ்ட் ஆகி வரும்போது, பட் டேஸ்ட் வந்து ஆசமாக இருக்கும். ஸோ ரொம்ப அப்பட்டைசிங்காக பார்த்தோன்னே சாப்பிடும் அப்படின்ற மாதிரி இருக்காது, நீங்களே பார்த்து உங்களுக்கே பார்த்தா தெரியும். ஸோ அந்த சாக்லேட் வந்து அதில் இறங்கும் போது இந்த மாதிரி இருக்கும், பட் டேஸ்ட் வந்து ரொம்ப 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 ஆசமாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ திஸ் இஸ் ஹவு இட் லுக்ஸ். ஸோ ரொம்ப பார்க்க அப்பட்டைசிங்காக இருக்காது, பட் டேஸ்ட் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சாக்லேட்டோட டேஸ்ட், அந்த மில்கோட டேஸ்ட், ஒரு மில்க் டேஸ்ட், மில்க் டோஸ்ட் நீங்கள் சாப்பிடும்போது எப்படி இருக்குமோ அதில் சாக்லேட் ஆட் பண்ணால் இன்னும் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். டூ ட்ரை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.